षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्सूर्णं सरसन्यनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्वेल् मुरुहां வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். வரக்கூடிய திவ்யமான பௌர்ணமி அன்று சிறப்பான மகாயாகம், அதாவது சண்டி பாராயணம், மகாலட்சுமி தாமரமணி மாலையினால் வேத பண்டிதர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த யாகம் ரொம்ப விசேஷகரமாக நடக்கிறது. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாசிய மகாலட்சுமி நமோஸ்துதே. அந்த மகாலட்சுமியை வந்து வேண்டி வணங்கி பிரார்த்தனை செஞ்சு அற்புதமான செல்வத்தை அருளக்கூடிய அஷ்டலக்ஷ்மி யாகமாக நம்ம பண்ணுறோம். நிறையா பேர் பேர் நட்சத்திரங்களை கொடுத்துருக்கா. இன்னும் நிறையா பேர் பார்த்துட்டு அந்த பூஜைக்கு உண்டான சார் இந்த பூஜையில் நான் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பௌர்ணமிக்கு பண்ணுறவா நிறையா பேர் பங்கெடுத்துட்டுருக்கா. இந்த யாகங்கள் மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான யாகம். இடையில் ஒரு பத்திரிக்கை நான் சொல்லியிருந்தேன், அந்த பத்திரிக்கையில் அவளுக்கு திருமணத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணோம், திருமணத்துக்காக வேணும் அந்த காரியம் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி மலேசியாவில் ஒருத்தங்க சொல்லும்போது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான், அவங்க சொன்னாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து இந்த பௌர்ணமி பூஜை நான் கலந்துட்டேருந்தே எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு அவங்க சொன்னவங்க. அந்த மாதிரி இந்த பௌர்ணமி பூஜைக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். அந்த முக்கியமான கிரகங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மாற்றங்கள் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமான ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த பௌர்ணமி பூஜை, அடுத்து விஎஸ்எம் கிளாஸ், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸ் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்க போகிறது. அதுலேயும் பங்கெடுத்துன்னு நினைக்கிறேன். அஸ்ட்ராலஜி கிளாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 735-840-9425, 739-739-4829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், நீங்கள் கடை வச்சுன்னு இருக்கேள், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேள், காலையில் உள்ளே போகும்பொழுது என்ன மந்திரத்தை சொல்லிவிட்டு உள்ளே போகணும், குபேர மந்திரமும் இந்திர மந்திரத்தையும், இந்திராயணமாக குபேராயணமாக, இந்திராயணமாக குபேராயணமாக, இந்திராயணமாக குபேராயணமாக என்ற மந்திரத்தை ஜபிச்சுட்டு போங்க, வியாபாரம் அனுகூல்யமாகும். ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லையா. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 6/1/2022 ஸ்ரீபுல வருஷம், மார்கழி மாதம், 22 திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், மதியம் 12:14 வரை. பின்பு சதயம். இன்றைய திதி சதுர்த்தி, மாலை 5:49 வரை. பின்பு பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், கடகராசி. நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30-3:00 வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 வரை. இன்றைக்கி வந்து சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதம் ரொம்ப விசேஷகரமான விரதம். அவிட்ட நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்துடைய சிறப்புகள் பற்றி இன்றைக்கி நட்சத்திர சிறப்புகளில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சதுர்த்தி விரதம் வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது, கணபதி ஹோமம் பண்ணுறது, பிள்ளையாருக்கு வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அருகம்புல் மாலை போடுறது, எருக்களம் மாலை போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு இல்லைன்னா பிள்ளையாரை வணங்கும்பொழுது சர்வ விக்னங்களும் உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். சதுர்த்தி ரொம்ப விசேஷம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவ, வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப சிரமமான வேலை, அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஆர்மியாக இருந்துருக்கிறவங்க, நேவியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் நெருப்பு சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ட்ரெயினில் இந்த இன்ஜின் டிரைவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, மரேன் இன்ஜின் அதாவது கப்பல் ஓட்டக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிரமப்பட்ட வேலைகள் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறவங்களுடைய சிறப்பை கொடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரம். சப்போஸ் ஆமாம் சார், நீங்கள் சொல்லக்கூடிய இதே துறைகளில் தான் நான் இருக்கேன், ஆனால் கொஞ்சம் சிரமங்கள் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் ரெண்டு தீபம் ஏற்றுங்க, உடனே அந்த பிரச்சனைகள் தீர்வாகக்கூடிய வாய்ப்புகள். இதுதான் நட்சத்திர பிரீதினு சொல்லுவாங்க. இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சதய நட்சத்திரம் வருது. சதய நட்சத்திரத்துக்கும் இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நன்மை காலங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலை பற்றி பேசுவீங்க. நிறையா விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். யதார்த்தமாக பேசுவேல் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக சில விஷயங்களை கற்றுப்பீங்க, அதில் ஒரு உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் சில நேரங்களில் யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும், பேச்சு வாக்கக்கூடிய பிரச்சனை, அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
இன்றைக்கி உங்களுக்கு ராசியாதிபதியோடைய நட்சத்திரங்கள் தான் நடக்கிறது. அதனால் இருப்பினும் சில நேரங்களில் கோபம் வரும், அந்த கோபத்தை நம்ம அடக்கிறோம்னு நினச்சி டப்புனு ஏதாவது விஷயங்கள் பேசிடுவேல், பேச்சில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் வைராக்கியத்தை கொண்டிருப்பீங்க. அந்த வைராக்கியத்தில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரயம் இருக்கும், இருப்பினும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. ரொம்ப அன்பு வச்சவங்க, ரொம்ப பாசம் வச்சவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டால் உடனே அது சங்கடங்களாகும். சில நேரம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்றாக இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் மூலமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறுதல் உண்டு. மூணாவது மனுஷாவை கூப்பிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் நியாயம் வந்து உட்காந்து பேசப்படாது, அது அவ்வளோ சரிப்பட்டு வராது. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவீங்க, உங்களுக்கு லாபம் இருக்கோலையும் அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, சில நேரம் பார்த்துட்டேன்னா அப்பப்போ எதார்த்த கவலைகள் இருக்கும். என்ன இப்படி ஆகிட்டு இருக்கு, அப்படி ஆகிட்டு இருக்கேன்னு கவலைகள் இருந்துருக்கும். பண சம்பந்தமாக மாறிடும், கவலைப்படாதீங்க. அஷ்டம சனியோட வேலை கொஞ்சமாவது நமக்கு தெரியும். சில நேரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாடுபடுத்தி எடுக்கும், அதெல்லாம் மாறிடும். இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறதே நல்லது தான். இந்த தினத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுன்னு இருக்கிறவங்க, எழுத்து சம்மந்தமான பணிகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யதார்த்த தடங்கல்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திர ரீதியாக இன்றைக்கி உங்களுக்கு சார்ந்து சரியில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசுதலில் செயல்படும் போது சற்று கவனம் என்பது தேவை. சில நேரம் நகைச்சுவையாக பேசுவேல், அது அவங்களுக்கு ஒரு மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் லிசன் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா நிறையா பேர்த்தோட குணாதிசயங்கள் என்ன, என்ன விஷயங்கிறது தெரிந்துக்கலாம். இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு இருப்பாங்க. சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் அவங்கக்கிட்ட பேசுவீங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மற்றவங்ககிட்ட சொல்லும்போது பார்த்தியா, அவாட்ட சொன்னது இவாட்ட சொல்லிட்டாலே திருப்பி நம்மகிட்டே வருது அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இறைவனை வழிபாடு நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார், நல்ல நண்பர்கிட்ட இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்களே சார், இருக்கிற உண்மையை விஷயத்த சொன்னேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கலநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள் வரவு ஒரு பக்கம் செலவுகள் இருந்துகிட்ருக்கும். சில தடங்கல்கள்லாம் மனசில் இப்படி அயன்ருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கற்றுப்போங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் கற்றுப்போம். கார்மெண்ட் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா நல்ல மனிதர்களை சந்திப்பேன். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேன்னா அரண்டவருக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பயம், இந்த பயத்தை தான் நம்ம கைவிடணும். பயத்தை கைவிட்டோம்னா அந்த காரியத்தில் வெற்றியாகும். சில பிரச்சனைகளில் தலையிடுறதாலவே தவிர்த்துக்கிறது நல்லது. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதுல கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களில் அந்த பிரயாணங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரம் நம்ம கூடவே பேசிகிட்டு இருப்பா, ஆனால் நமக்கு விரோதமாக நடந்துட்டுருப்பா, அதுலேயும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்லது வரும். சில நேரங்கள் பார்த்துட்டேல்னா எதிர்மறையான ஆட்கள் நிறையா எதிர்மறையாக பேசுவார். சரி, எதை எடுத்துக்கிறது, எப்பவுமே ஒரு பாடங்கள் தான். நம்ம அட்வைஸே கேட்காம நிறைய விஷயங்கள் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக இருக்கிற நம்மளை அப்படியே அந்த சார்ஜை வந்து அப்படியே கம்மி பண்ணி விட்ருவா. அதனால் அந்த மாதிரி மனிதர்கள் பேசும்போது பெருசாக ஒன்றும் கவனத்தை செலுத்த வேண்டாம். நல்லது யாராவது சொன்னோன்னா அதை நிச்சயமாக நம்ம கேட்டுன்னு தான் ஆகணும். அதனால் நல்லா தீர யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குன்னு தோணக்கூடிய விஷயங்கள் நம்ம பெரியவங்ககிட்ட பெற்றவங்ககிட்ட கேட்டுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி காரியத்தை ஈடுபடுங்க. மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் உண்டு. படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் போகும். நிரந்தரமாக யோசித்து சில விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, செல்வங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் போன காரியங்கள் சில நேரம் தடங்களாகும். அந்த தடங்கள்லாம் மீறி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காரியம் நிறைவேற வரைக்கும் அதை விடவே மாட்டீங்க. எண்ணற்ற பல சிந்தனைகள் மனசில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு ஒரு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். பண விஷயங்களில் இன்றைக்கி பணம் வரவு உண்டு, ஆனாலும் கவனமாக சேமித்து வைத்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம்.
ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ணம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர். தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனுகூல்யமாகும். இன்றைக்கி நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரமாக இருக்காங்காட்டி சில விஷயங்களில் யோசிச்சு பண்ணுவேன். செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவிட்டம் அவிட்டத்தில் வந்து பார்த்துட்டேன்னா ஆரம்ப மகரத்துலேயும் அதுக்கப்புறம் கும்பத்துலேயும் இருக்குது. கும்பத்துலேயும் இருக்கும்போது சில காரியங்கள்லாம் சில யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போதும் ஒரு கை இப்போ நம்ம பார்ப்போமே அப்படின்னு நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாள். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருந்துருக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவர்களுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி அன்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு பெரிய உதவியாக இருந்துட்டுருப்பாங்க. மனசில் இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற டுவல் மைண்ட் இருந்ததுன்னா அந்த காரியத்தை விட்டுருங்க. அதே சமயத்தில் புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறவா, சினிமா சம்மந்தமான துறைகள் இருக்கோ, அரசியலில் இருக்கிறவங்க, மருத்துவம் சம்மந்தமான துறைகள் இருக்குது, இரும்பு சம்மந்தமான துறைகள் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கடை ஓப்பன் பண்ணி சரியாக ஓடலை சார் அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தவாளுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். யாராவது அதை லீஸுக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக விற்காத பொருட்கள் விற்கிறதுக்குண்டானதாகவும் புதுசாக வாங்கிறதுக்குண்டான விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நல்லது நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒரு விதமான விஷயம் நம்ம சொல்லியிருப்போம், பின்னாடி போய் நம்மளை பற்றிய பேசிடுவா, என்னடா அது இவ்வளோ நம்பிக்கையாக பேசணுமே இப்படி பேசுகிறாளேங்கிற ஒரு வருத்தங்கள் மனசில் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்த பற்றி சொல்லும்போது நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குட்டி குட்டி அரசியல்னு சொல்லுவாள், அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசியல்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. பெரிய பெரிய பதவிகள் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும். வீடு இடம் பொருள் வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காப்பீங்க, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் தாமதமாக பண்ணுறது ஒரு சில நேரங்களில் நல்லது தான். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா அதையும் நிறைவேற்றி கொடுக்குறது அதை விட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக அந்த காரியம் வெற்றியாகும். யார்ட்டையும் பேசும்போது பழகும்போது சில யதார்த்த விஷயங்களை பேசிடாதீங்க. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்து சொல்லணுங்கிறத விட அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கேளுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாகும். அதே சமயத்தில் மேட்ச் விளையாடுறவங்க, அதாவது கிரிக்கெட்டுக்காக கிரிக்கெட் டீமுக்காக விளையாடிட்டுருக்கவங்க, ஃபுட்பால் வாலிபால் இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும், வாய்ப்புகளும் உண்டு, அது வெற்றியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது இந்த காரியங்கள் நடக்காது, என் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் மனதளவுலையும் செயலளவுலையும் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் அகலறதுக்கு வேலை தொழில் குடும்பம் திருமணம் எல்லா விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களுக்காக நான் இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். உண்மையாகவே நீங்கள் எந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டாலும் சரி யார்கிட்ட கேட்டாலும் சரி இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இது இல்லைங்கிறத அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ அற்புதமான பலன்கள் உண்டு. ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். சூரியன் சந்திரன், இந்த சூரியன் சந்திரன் தான் ரொம்ப பிரதானமான விஷயம். ஒரு காரியத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனுக்கும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார ரீதியாக இப்போ நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறதுக்கும் சூரியன் சந்திரனை வைத்து தான் ஒரு பலனை நிர்ணயிக்க முடியும். இது எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ்க்கும், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை அஸ்ட்ராலஜர்ஸுக்கும் இது தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை பற்றி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நிறையா பேர் காத்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணாதவ எத்தனையோ பேர் இருந்துட்டுருப்பா. முதல்ல சூரிய வெளிச்சத்தையே பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவா எத்தனையோ பேர் இருந்துட்டுருப்பா. காத்தால் சூரிய உதயம் பார்க்காதவ எத்தனையோ பேர் இருந்துட்டுருப்பா. சூரிய பிறைய உதயம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஒன்று. ரெண்டாவது சந்திரன், சார் நான் சாயந்தரமானால் 5 மணிக்கு வீட்டுக்குள்ளே போயிடுவேன் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவேன், நான் சந்திரனே பார்க்கல. நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய பெரியவங்கள்லாம் காத்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது,
குளத்தில் போய் குளிக்கிறது ஆற்றங்கரையில் போய் குளிக்கிற வழக்கங்கள் இருந்துருக்கும். காலையில் வந்து மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா வெளியிலையோ வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுற வழக்கங்கள் 100% இருக்கும். அதனால தான் எல்லாத்துக்கும் துளசி வழிபாடையே கொண்டு வந்தாங்க. அதனால தான் க்ஷேத்திர வழிபாடையே கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த சூரிய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. காலத்தால் சூரியன் உதயமாகும் பொழுது முன்னாடி நின்று தெய்வத்தை வழிபடுங்க. இது வந்து ஜனவரி மாதம் ஆரம்ப வருஷத்தில் இருக்கும். இந்த வருஷம் நான் சொல்கிறத இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரம்மாண்டமான மாற்றம், பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சூரியனை தினம் கார்த்தால் என்ன சார், நான் நைட் டியூட்டி பண்ணுறேன், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரியன பகவானை வழிபடணும் இல்லை, 2 செகண்ட் அந்த சூரியன பகவானை வழிபட்டாலே மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக. சூரிய உதயத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. உங்களுக்குள்ளே எக்ஸிக்யூட் காரியங்கள் நடக்கலை, இந்த நடக்கலைன்னு சொல்லும் பொழுது சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் இல்லைன்னே அர்த்தம். அதனால் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நம்பர் 1, நீங்கள் வந்து காத்தால் போய் சூரியன் முன்னாடி நமஸ்காரம் பண்ணாலும் சரி, அர்க்கியம் விட்டாலும் சரி, 2 தீபம் ஏற்றினாலும் சரி, மொத்தத்தில் சூரிய உதயம் பார்க்குறது அல்லது சூரிய உதயத்தப்போ அந்த இடத்துல தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், எந்த ஊரில் இருந்தாலும். 1. நம்பர் 2 என்னென்னா சந்திரனுடைய வழிபாடு. தினந்தோறும் பிறையை பார்க்கணும், தினந்தோறும் பிறையை பார்க்குறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த பிறையை பார்க்குறது எத்தனை நாள் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி பார்க்க முடியாது. அதே சமயத்தில் பார்த்தோன்னா பிரதமை அன்றைக்கி கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாமல் இருந்துருக்கும். மற்ற நாட்களில் க்ளௌடியாக இருக்கும்போது நமக்கு தெரியாமல் இருந்துருக்கும். சில நேரத்தில் பார்த்துட்டேன்னா சந்திரன் வந்து பிள்ளையார்னால சாபம் பெற்ற அந்த நாட்களில் பார்க்குறது அவ்வளோ சிறப்பமாக இருக்காது. ஆக மிற்ற நாட்களில் பார்த்துட்டுனா பிறையை பார்த்தா சந்திரனை பார்த்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறது. ஒரு மனிதனுக்கு வந்து மன சம்பந்தமான கோளர், யோசனை சம்மந்தமாக நிறைய சிந்தனை சம்மந்தமாக இருந்துருக்கும்போது இந்த சந்திரன்லேருந்தான் அந்த விஷயங்கள் நமக்கு வர்றது. அதனால் சந்திரன் உங்களுக்கு நன்னாக இருந்தது, சந்திரனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடச்சிது, சந்திரனுடைய அனுகிரகம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது மாற்றங்கள். நீங்கள் சந்திரனை உட்காந்து நல்லா பிரார்த்தனை அப்சர்வ் பண்ணி 1 செகண்ட் பார்த்துட்டு வாங்க, அப்படி இல்லையா 1-2 தீபம் ஏற்றிட்டு வாங்க, 2 அர்க்கியம் விடுங்க, அது உங்கள் சௌகரியம். ஆனால் சந்திரனுடைய தரிசனம் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சூரிய சந்திர தரிசனம் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய விஷயத்தை மாற்றங்கள் கொடுக்கும், இது உண்மை உண்மை உண்மை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் சந்திர பிறையை பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும், அதே சமயத்தில் சூரிய பிறையை பார்த்து ரொம்ப விசேஷம் ரொம்ப வருஷம் இருக்கும். இதுலேருந்துலாம் மாறுதல் கிடைக்கணும், நம்மக்கிட்ட ஒரு நேச்சுரலான குணாதிசயங்கள் வரணும், நேச்சுரலான ஒரு அனுபவங்கள் வரும், உடம்பில் சிந்தனைகள் பூரா செயற்கையான சிந்தனையோட இயற்கையான விஷயங்கள் நம்மளுக்குள்ளே படர்ந்து இருக்கணும்னா சூரியன் சந்திரனுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். இந்த அற்புதமான சில ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதனால தான் நம்மளுடைய பெரியவங்கள் நிறைய காலை பூஜையும் சாயந்தர பூஜையும் நிறையா விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, அதில் நம்ம நிறையா மறந்துட்டோம். அதை திருப்பி கொண்டு வந்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே கிடைக்கும். இது போன்ற அதிசயமான விஷயங்கள்லாம் நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது கேட்குறவங்க நீங்கள் நிறையா பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஆன்மீக தகவல் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் நினச்சேன். நிறையா பேருக்கு வீட்டிலருந்து செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பலன்கள்லாம் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு, அதனால் இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, செயல் ரீதியான பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். முருகன் துணை வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.